வந்தால் முடியும் தோடா. தியேட்டரில் 100% வருகை என்பது கட்டாயம் இல்லை, ஆனால் பள்ளிகளில் 100% என்பது கட்டாயம் என்பதால் பள்ளிகளை திறக்க அரசு பரிசீலனை செய்து வருகிறது என அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறினார். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே பாலாந்தூர் கிராமத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2,500 ரூபாய் ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பினை வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முசிலம்பட்டியில் உள்ள தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் வி உதயகுமார் கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆர் வி உதயகுமார் கூறுகையில், கொரோனா தாக்கம் காரணமாக சில தளர்வுகளுடன் ஊரடங்கு அமலில் உள்ளதாகவும், தற்போது 100% தியேட்டர்கள் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தியேட்டர்களில் 100% வருகை கட்டாயமில்லை என்றும், தியேட்டர் உரிமையாளர்கள் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் தியேட்டர்களில்தான் 100% வருகை கட்டாயமில்லை, ஆனால் பள்ளிக்கூடங்களில் மாணவ மாணவிகளின் வருகை பதிவேடு 100% கட்டாயம் என்கின்ற சூழ்நிலையால் பள்ளிகள் திறப்பது என்பது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இதனால்தான் காலதாமதம் ஏற்படுவதாகவும், இதனால்தான் மாணவர்களின் பெற்றோர்களிடம் தொடர்ந்து கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருவதாகவும் கல்வித்துறை அமைச்சர் அதிகாரிகளுடன் முதல்வர் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார் என அமைச்சர் ஆர் வி உதயகுமார் தெரிவித்தார். அது இப்போ 100 இருக்கை கொடுக்கணும், 100 இருக்கை வச்சுதான் திரைப்படம் ஓடணும்னு அவசியம் கிடையாது. அவர்கள் பாதுகாப்பாக இன்றைக்கு அரசு வந்து இப்ப நம்ம என்ன சொல்றோம், எல்லா இடங்கள்லயும் பாதுகாப்பா நீங்க வந்து கூட்டம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதனால எல்லாரும் நடத்தணும் அவசியம் இல்லை, விரும்பப்பட்டவங்க நடத்திக்கிடுவாங்க. ஆனா அனுமதி வந்து நம்ம தலைவர்கள் வந்து பிப்ரவரி மாதத்துல இருந்து தடைபட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, நம்ம தமிழ்நாடு பொறுத்த அளவுல வந்து மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. எல்லாவற்றையும் விட உயிர் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். அதுக்காக தான் நம்ம லாக்டவுன் வந்து தொடர்ந்து நம்ம லாக்டவுன் போட்டுருக்கோம். அதில் தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முதலமைச்சர் அவர்கள் ஆராய்ந்து எடுத்திருக்கிற முடிவு. இதில் வந்து அந்த உரிமையாளர்களாக, திரையரங்கு உரிமையாளர்கள், அவர்கள் வந்து அதை முறையாக கையாண்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது சோசியல் டிஸ்டன்ஸோட அவங்க அதை கையாளலாம். ஏன்னா தனிமனித இடைவெளி நாங்கள் இன்னும் வலியுறுத்துகிறோம், சமூக இடைவெளியை வலியுறுத்துகிறோம், முகக்கவசத்தை வலியுறுத்துகிறோம், கிருமி நாசினியை வலியுறுத்துகிறோம், அதை வந்து சானிடைசேஷன் பண்ணணுன்றதை வலியுறுத்தி இருக்கிறோம். ஏன்னா சானிடைசேஷன் பண்ணிட்டு 100% ஸ்டெர்லைஸ்டாக வந்து பாதுகாப்பான ஜோனாக இருக்கணுன்றதான் நம்ம வலியுறுத்திருக்கிறோம். அந்த இருக்கைகளை பொறுத்த அளவில் வந்து இன்றைக்கு நாம் அவர்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து இன்றைக்கு அதுக்கான அனுமதி தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அது கட்டாயம் கிடையாது. 100% வைத்து தான் திரைப்படம் ஓட வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் பள்ளி அப்படி இல்லை. பள்ளிக்கூடம் திறந்துட்டால் 100 மாணவர்கள் இருந்தால் 100 மாணவர்கள் வரணும், வராத மாணவர்கள் ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. தியேட்டர்ல படம் பார்க்க தவிர்த்து